கற்றல் விதி இருக்கலாமே தவிர கற்றல் வதை இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் உலக நாயகன் வனிதா மகளுக்கு பாடம் புகட்டும் பிரமோ இன்றைய நிகழ்ச்சி மீதான எதிர்பார்ப்பை எகர வைத்திருக்கிறது பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆறாவது நாளில் இன்றைய தினம் நுழைந்திருக்கிறது தொடர்ந்து போட்டியாளர்களான பிரதீப் கேப்டன் விஜய் விஜித்ரா ஜோபிகா என போட்டியாளர்களுக்கு இடையில் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு வருகிறது அந்த வகையில் நேற்றைய தினம் விசித்ரா மற்றும் ஜோபிகா இடையில் கல்வி தொடர்பான விவாதம் மிகவுமே முற்றிக்காணப்பட்டது காணப்பட்டது படிப்பில் நாட்டமில்லாத ஜோவிகா ஒன்பது வகுப்புடன் தான் பள்ளியிலிருந்து விலகிவிட்டதாக நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தியிருந்தார் இதையடுத்து அவர் குறைந்தபட்சம் பள்ளி படிப்பையாவது முடிக்க வேண்டும் என்று விசித்ரா ஆனால் தனக்கு வராத விடயத்தை யாருமே திணிக்க முடியாது என்று அவர் அதிரடியாக பேசியிருந்தார் இவர்களுக்கு இடையிலான விவாதமே சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு வந்தது இருவருக்கும் ஆதரவாகவும் நெகட்டிவாகவும் ரசிகர்கள் கருத்துக்களை பகிர்ந்து வந்தனர் இந்த நிலையில் இன்றைய தினம் பிக்பாஸ் வீட்டுக்கு வந்த நடிகரும் தொகுப்பாளருமான கமல்ஹாசன் அவர்கள் இந்த விடயம் குறித்து தெளிவுபடுத்தியிருந்தார் விஜய் டிவி வெளியிட்ட இரண்டாவது ப்ரோமோவில் ஜோவிகா கல்வி முக்கியமில்லை என்று எப்போதுமே கூறவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய உலக நாயகன் விசித்திராவின் நோக்கம் தவறில்லை என்றும் கூறியிருந்தார் இடைவெளியால் தான் இந்த கருத்து மோதல் வந்ததையும் சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் வரவில்லை என்றால் விட்டுவிட வேண்டும் கற்றல் விதி இருக்கலாம் கற்றல் வதை இருக்கக்கூடாது என்றும் உலக நாயகன் தெரிவித்துள்ளார் நடிகர் கமல்ஹாசன் அவர்களின் கல்வி குறித்த பேச்சை ஜோவிகா மற்றும் விசித்தரா தெளிவை முடிந்தது இரண்டு நாட்களாக பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த ஜோவிகா விவகாரத்துக்கு ஆண்டவர் புகட்டிய பாடம் அட்டகாசமாக இருந்தது இன்னும் பல ருசிகர சம்பவங்கள் இன்று இரவு நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு காத்திருக்கிறது